பிரைஸ் தி லார்ட். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவர், அவர் ஒருபொழுதும் தவறு செய்ய மாட்டார். ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. புதிய ஆரம்ப நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. அநேகர் கர்த்தருக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார், ஏன் நிறைவேறவில்லை என்று சொல்லி அநேக சோர்ந்து போயிருக்கிறோம். என் வாழ்க்கையில ஏன் ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுக்கல? எவ்வளோ வாக்குத்தத்தம், வருஷ ஆன வாக்குத்தத்தம், ஒவ்வொரு ஊழியக்காரிடத்துல ஜெபிக்கப்படும் போதெல்லாம் கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தை கொடுக்கிறார். தனிப்பட்டமா நான் ஜெபிக்கும் பொழுது வேதத்திலிருந்து வாக்குத்தம் கொடுக்கிறார். எப்பொழுது இந்த வாக்குத்தம் நிறைவேறும் என்று சொல்லி ஒரு பெரிய கேள்வியோடு கூட நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, வாக்குத்தம் ஏன் தாமதமாகுது என்று சொல்லி நாம் கவலையோடு கூட இருக்கிறோம். இந்த தாமதம் என்ன பண்ணதுன்னா நம்மளை ஒடுக்கிடுது. தேவன் மேல வைத்த விசுவாசம் கொஞ்சம் அற்று போகிறது. நம்முடைய பேஸ்மெண்ட் அப்படியே ஷேக் ஆகிற மாதிரி இருக்குது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, தாமதத்தை குறித்து கர்த்தர் இந்த காலை வேளையில உங்களோடு கூட பேச வேண்டும் என்று விரும்புகிறார். தேவனுடைய ஆவியானவர் இந்த வேலையில எனக்கு சொல்லுகிறது, அநேகர் ஏன் தாமதமாகுது, ஏன் தாமதம், ஏன் தாமதம் என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறாங்க. இந்த காலை வேளையில உங்கள் மத்தியில ஒன்று சொல்ல விரும்புகிறேன். தாமதம் இல்லை என்று அர்த்தமாகாது. தாமதம் இல்லை என்று அர்த்தமாகாது. டிலே இட்ஸ் நாட் அ டினாயல். டிலே இட்ஸ் நாட் அ டினாயல். வாசிக்கலாம் 2 பேதுரு 3:9. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மன திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, தாமதிக்கிறார் என்று சொல்லி கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தை தாமதிக்காமல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறாரா? ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஆண்டவர் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கலாம். அவர் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்தார் ஆண்டவர். பாருங்க, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஆதியாகமம் 12:2 நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் அவனை அழைத்து பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணி அவனை தன் வீட்டார் இனத்தார் விட்டு கிளம்பி போ என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். அவன் கிளம்பி போகிற பொழுது அவனுடைய வயசு 75 இருக்கிறது. ஆனால் அவனுக்கு பிள்ளை பிறக்கும் பொழுது 100 இருக்குது. கிட்டத்தட்ட 25 அவன் காத்திருக்க வேண்டியதா இருந்தது. இந்த காத்திருப்பு அவனுடைய வாழ்க்கையில என்ன செய்தது? கர்த்தருடைய தாமதம் அவனுடைய வாழ்க்கையில என்ன செய்தது என்று சொல்லி நாம் பார்ப்போமானால், ஆதியாகம புஸ்தகம் 17:1 வாசிக்க கேட்போம். ஆபிராம் 99 ஆபிரகாம் 99 கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நீ எனக்கு முன்பதாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, இந்த 99 கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி அவனோடு கூட பேசுகிறார். இத்தனை வருஷம் தாமதம், 4 தாமதமாச்சு, குழந்தை இல்ல. அவனுக்கு குழந்தை இருந்துச்சு, ஆனா சாராளுக்கு குழந்தை இல்ல. அப்ப அவனுடைய எப்படி இருக்கும் பாருங்க. கர்த்தர் வாக்கு தந்தார், உனக்கும் சாராளுக்கும் ஒரு குழந்தையை கொடுப்பேன் ஆண்டவர் சொன்னார். ஆனால் இவன் கர்த்தருடைய வார்த்தை கேட்காமல் தன்னுடைய மனைவியுடைய வார்த்தை கேட்டான். சேர்த்துக்கணும்னா சேர்த்துக்கணும், விடனா விடணும் என்று சொல்லி தன்னுடைய மனைவியுடைய பேச்சை கேட்டு கர்த்தருக்கு உண்மையா இல்லை. ஆனால் கர்த்தர் இந்த இடத்துல எனக்கு முன்பதாய் உத்தமனாய் இரு என்று சொன்னார். இந்த ஒரு வருஷம் ஆண்டவருக்கு உத்தமனாய் இருந்தான். அடுத்த வருஷம் அவனுக்கு ஆண்டவர் ஈசாக்கை கொடுத்தார். அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளை, இந்த தாமதம் என்ன ஆச்சு தெரியுமா? ஆபிரகாமை உத்தமனாய் மாற்றிற்று. இன்னைக்கு பாருங்க, ஒருவரை கல்யாணாய் குழந்தை இல்லைன்னு சொன்னா தாமதமாச்சு நம்ம யோசிப்போம் இல்லையா? ஆண்டவர் ஏன்தான் என் வாழ்க்கையில செய்யற தாமதம் பண்ணுவோம். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நம்ம சொல்லுவோம், ஆண்டவர் என் வாழ்க்கையில என்ன தவறு செஞ்சிருந்தா என்ன மன்னிங்கப்பா, எவ்வளவு பாவம் செஞ்சிருந்தா என்ன மன்னிங்கப்பா, நான் எதை எந்தெந்த குற்றம் செஞ்சிருந்தா, யாருக்கு விரோதமாய் பேசியிருந்தா, யாரையாவது நான் கிண்டல் பண்ணி இருந்தா, ஏதாவது குற்றம் செஞ்சிருந்தா என்ன மன்னிங்கன்னு சொல்லி ஆண்டவரிடத்துல என்ன பண்ணுவோம்? மன்னிப்பு கேட்போம். அநேக காரியங்கள் இன்றைக்கு நாம் எத்தனை காரியங்கள் தாமதம் ஆக 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 நம்ம தேவனுடைய சமூகத்துல இருதயத்தை ஊற்றி, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, நான் எந்த பாவம் செஞ்சிருந்தாலும் என்ன மன்னிங்க என்று சொல்லி நம்மளை உத்தமமாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. தாமதம், the delay makes us
A righteous person, தாமதம் நம்மளை உத்தமமாய் மாற்றுகிறது. எப்படி ஆபிரகாமை உத்தமனாய் மாற்றி ஒரே வருஷத்துல வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஈசாக்கை கர்த்தர் கொடுத்தார் அல்லவா, அதே போல இன்றைக்கு நாம் எந்த காரியத்திலே ஆண்டவர் விட்டு வெளியே இருப்போம் என்று சொல்லி நாம் அறிந்திருந்தோமானால், ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம் என்ன செய்திருப்போம் என்று சொல்லி நம் இருதயம் நம்மளை குத்தி கொண்டிருக்குமானால், அந்த காரியத்தை நாம் விட்டு விடுவோமானால் நிச்சயமாய் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். தாமதம் இல்லை என்று அர்த்தமாகாது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னொரு மனுஷனை குறித்து நாம் பார்க்கலாம். யோவான் புஸ்தகம் 5 9 நாம் வாசிக்கலாம். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பாங்க. பாருங்க, இந்த இடம் பெதஸ்தா என்ற குளம் உண்டு. அந்த குளத்தை தேவத்துல வந்து கலக்கணும். அதுல யாரு முதல் குதிக்கிறானோ அவன் தான் என்ன பண்ணுவானா, சுகம் பெறுவான் என்று சொல்லி அங்க நெடுநாளாய் கிட்டத்தட்ட 38 ஒரு மனுஷன் அந்த இடத்துல படுத்து கொண்டிருக்கிறான். இயேசு அவனை கண்டார், அவனிடத்துல போனார், நான் ஏதாவது செய்யணுமா என்று கேட்கிறார். ஆனா அவன் சொல்றான், தேவதூதன் கலக்கும் பொழுது என்னை கொண்டு போய் யாரும் போடுறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்றான். அவன் பக்கத்துல யார் என்று அறியாது இருந்தான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, தாமதம் ஆண்டவரை உங்க சமூகத்திலே கொண்டு வரும், உங்கள் அருகிலே கொண்டு வரும். ஒரு அற்புதத்தை நடப்பிக்க அவரே வந்து உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை விடுதலையாக்குவார். ஆமென். பாருங்க, இந்த தாம 38 அவனை கொண்டு போக யாருமே இல்லை. அப்ப பாருங்க அவன் எப்படி இருப்பான். அவனுக்கு எங்கேயாவது வெளியே போகணும் அப்படின்னு சொன்ன அந்த இடத்த விட்டு நகர்ந்து போகணும் அப்படின்னு அவனால முடியவே முடியாது. ஏன்னா அந்த இடத்த விட்டு அவன் கடந்து போக முடியாது, யாருமே இருக்க முடியாது அவனை ஹெல்ப் பண்றதுக்கு. அவனை ஆண்டவர் கண்டு அவன் அருகில் வந்து அவனை ஆசீர்வதித்தார். வாசிங்க யோவான் புஸ்தகம் 5:5. 38 வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். பாருங்க, ஆண்டவர் அவனை பார்த்து சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று சொல்லி கேட்கிறார் ஆண்டவர். யோவான் 5:8. இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். பாருங்க, அவன் இத்தனை வருஷமாய் காத்து கொண்டிருந்தான். இதுக்கு முன்ன சுகம் பெற்றவன் எல்லா தேவதூதன் மூலமாய் சுகம் பெற்றார்கள். பெதஸ்தா குளத்துல குதித்து என்ன பண்ணாங்க, சுகம் பெற்றாங்க. ஆனா இவனை ஆண்டவர் கண்டு அவன் பக்கத்துல வர வைத்து அவனிடத்துல பேசி அவனை ஆண்டவரே சுகமாக்கினார். என்ன ஒரு அதிசயம் பாருங்க. ஆண்டவர் இறங்கி வந்து அவனிடத்துல கிட்ட வந்து அவனை உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். அவன் யாருக்காக காத்திருக்க வேண்டாம். இன்னைக்கு ஒருவேளை டாக்டர் சொல்லியிருக்கலாம், இத்தனை நாள் ஆகுமா, உனக்கு வியாதி சுகமாகாது, உன் கேன்சர் கட்டி மறையாது, உன்னுடைய டியூமர் மறையாது, இல்லை என்று சொன்னால் உன்னுடைய டிபி குணமாகாது, இல்லை ஏதாவது ஒரு வியாதி குணமாகாது என்று சொல்லி டாக்டர்கள் சொல்லி அநேக நாள் நீங்க மருத்துவத்தில் நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம், மாத்திரைகள் எடுத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு ஏன் இந்த தாமதம், ஏன் இந்த தாமதம் என்று சொல்லி கலங்குறேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்று ஆண்டவர் உங்களை சுகமாக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் உங்களை தேடி வந்து எத்தனை வருஷம், 10 20 30 நீங்கள் வியாதியாய் இருந்தாலும் கர்த்தர் அருகில் வந்து உங்களை சுகமாக்க தேவனாய் இருக்கிறார். விசுவாசிங்க, கர்த்தர் உங்களை சுகமாக்குறார். ஹல்லேலூயா. அதேதான் லாசருவு கூட. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, லாசர் மரித்து போனான் என்று சொல்லி ஆண்டவர் கேட்டார். யோவான் புத்தகம் 11:4. இயேசு அதை கேட்டபோது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதில் மகிமைப்படுவார் என்றார். பாருங்க, தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாய், குமாரன் மகிமைப்படும்படியாய் இது விளங்க போகுது என்று சொல்லி கர்த்தர் தாமதித்தாராம். இன்னும் கொஞ்ச நாள் தாமதித்தார். பாருங்க, அவர் தாமதித்து அவர் போகிற நேரத்தில் அவன் மரித்து போகிறான். அவருடைய சகோதரி அழுகுறா, ஆண்டவரே நீர் இருந்திருந்தால் என் சகோதரனை குணமாக்கியிருக்க முடியுமே, அவனை சுகமாக்கியிருக்க முடியுமே என்று சொல்லி அவன் கதறினாள். பாருங்க, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நடந்தது என்ன, வாசிக்கலாம். 32 இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்ட உடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றான். 40 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால்
தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். பாருங்க, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி அவ பாருங்க, லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். லாசரு வெளியே வந்தான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை உத்தமமாய் மாற்றும் கர்த்தருடைய தாமதம் இன்றை கர்த்தர் உங்கள் மகத்திலே கொண்டு வரும். கர்த்தருடைய தாமதம், கர்த்தர் உங்க வாழ்க்கையிலே மகிமைப்படுவார். தாமதம், ஹல்லேலூயா. தாமதம் என்றால் ஆண்டவர் இல்லவே இனிமே கொடுக்கவே மாட்டாரு, எனக்கு விடுதலே கிடையாது, எனக்கு ஆசீர்வாதம் கிடையாது, இனிமே என் வாழ்க்கையில சாபம் தான் என்று நினைச்சு கொண்டிருக்கிறீங்களா? உங்க சாபத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற பண்ண போகிறார். உங்களுடைய தாமதத்தை கர்த்தர் இந்த நாள் முதல் கொண்டு உங்களை ஆசீர்வாதமாய் மாற பண்ண போகிறார். உங்களை மாற்றும்படியாய், உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய், உங்கள் மத்தியிலே வந்து உங்களோடு கூட இருந்து பெரிய காரியம் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தாமதம் இல்லை என்று அர்த்தமாகாது. ஆண்டவர் எங்கெல்லாம் தாமதித்து இருக்கிறாரோ அது அற்புதம் செய்திருக்கிறார். ஒரு பெரிய அற்புதமான காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறது. சாமுவேல் தீர்க்கதரிசி தாமதமாய் பிறந்தான். அவனை போல ஒரு தீர்க்கதரிசி நாம் கண்டதில்லை. பாத்தீங்கன்னா ராஜாவை அவன் தான் அபிஷேகம் பண்ணினான். முதன்முதல் ராஜாக்களை அவன் தான் அபிஷேகம் பண்ணினான். எவ்வளவு ஒரு பெரிய ஸ்லாக்கியம் பாருங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, தாமதிக்கிறார் தாமதிக்கிறார் என்று சொல்லி நீங்கள் சோர்ந்து போகாமல் முறுமுறுக்காமல், தாமதம் என்னை பரிசுத்தமாக்குகிறது, தாமதம் என்னை உத்தமமாக்குகிறது, தாமதம் ஆண்டவரே என் சமூகத்திலே கொண்டு வருகிறது, தாமதம் ஒரு பெரிய அற்புதம் என் வாழ்க்கையில செய்ய போகிறது என்று சொல்லி விசுவாசமாய் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? கர்த்தர் என் வாழ்க்கையில தாமதிக்கிறார் என்று சொல்லாமல், தாமதம் நல்லது, தாமதம் என்னை மாற்றுகிறது, என்னை என்னுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்யும்படியாய் காத்து கொண்டிருக்கிறார், தம்முடைய வல்லமை விளங்கு பண்ணும்படியாய் கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி விசுவாசத்தோடு கண்களை மூடி பரலோக தகப்பனை நாம் பார்ப்போம். பரலோக தகப்பனே, உம்முடைய பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் நாமத்தால் நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன். அப்பா, தாமதிக்கிறார் தாமதிக்கிறார் என்று சொல்லி கதறுகிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர். இப்பொழுது டிவி பெட்டிக்கு முன்பதாக ஆண்டவர் என் வாழ்க்கையில ஏன் தாமதம் என்று சொல்லி கேட்டு ஆண்டவரே முழங்கால் படிட்டு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதத்தை பொழிவு பண்ணுவீராக. இப்பொழுது தாமதெல்லாம் உடைக்கப்படட்டும். கர்த்தர் மதகையை திறந்தது போல ஒரு ஆசீர்வாதம் கடந்து வருவதாக. இத்தனை வருஷம் ஆண்டவரே தாமதித்த ஆசீர்வாதங்கள் இப்பொழுது கடந்து வருவதாக. குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. திருமணமாகி குழந்தை இல்லை என்று சொல்லி கதறுகிற ஆண்டவரே என் அன்பு சகோதரிக்காக, சகோதரனுக்காக கர்த்தர் நீ அற்புதம் செய்யுங்கப்பா. ஒரு அருமை பிள்ளைகளை கட்டளெடுத்தாங்கப்பா, வீடு கட்ட முடியல ஆண்டவரே பாதியில நின்னு போச்சு என்று சொல்லி கதறுகிற, வீடு கட்டுறதுக்கு தாமதமாகுது என்று சொல்லுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்வீராக. ஒரு வல்லமை கடந்து வந்து எல்லா சாபங்களும் முறிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. திருமணம் ஆகாதபடிக்கு தடைகளை இயேசுவின் நாமத்திலே தீர்ந்து கொள்ளுகிறேன், விடுதலை ஆவதாக. கர்த்தர் அற்புதம் செய்யுங்க அப்பா. இன்னும் ஆண்டவரே வியாதிக்காக ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீ தொட்டு சுகமாக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். எப்பொழுது 38 வருஷமா இருக்கிற ஆண்டவரே சகோதரனை நீர் கண்டு அவரை சொஸ்தமாக்கினீரோ அதே போல இந்த பிள்ளைகளை கண்டு இப்பொழுது நீ சுகமாக்குவீராக. வல்லமை இப்பொழுது இறங்கட்டும், சுகமாவதாக என்று கட்டளையிடுகிறேன், சுகமாவதாக என்று கட்டளையிடுகிறேன். அப்பா, கர்த்தர் நீர் கொடுத்த விடுதலைக்காக ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்தரிக்கிறேன், உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நன்மையும் கிருபையும் தொடரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென், ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, தாமதம் இல்லை என்று அர்த்தமாகாது. டிலே இட்ஸ் நாட் எ டினாயல். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில அதிசயம் செய்ய விரும்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில தோல்வியில கர்த்தர் ஜெயித்து வைத்திருக்கிறார். காட் பிளஸ் யூ. உங்கள் ஜெபங்கள் மற்றும் ஆலோசனைகளுக்கு பிரதர் ஜெயவீர் சிங், இயேசு கிறிஸ்துவின் மனதுருக்க ஊழியம், நம்பர் 5/23 A47 Wells, Second Street, St. Thomas Mount, Chennai 16. தொலைபேசி எண் 9941655777 மற்றும் 9841533436. எங்கள் இமெயில் ஐடி cjcministriesinfo@gmail.com. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை தேவ பிரசன்னம் உங்களோடு இருப்பதாக. Pastor Victor Nyanaraj conducts a seminar on Vision, Visitation and Habitation starting Friday 24th February for 3 days. Messages in English only.
registration ₹500. Speakers from Australia along with Jeevakural Pastor Victor Nyanaraj. Expect impartation, activation and heavenly encounters. God bless you.